மாதிரி வேதே எனக்கு இருக்கிற அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவண்டா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு என்னடா நினைச்சிருக்கேன் மனசுல அவன் ஹீரோக்களை கையில பிடிச்சி உட்காந்துருக்கேன் அவன் பாட்டு அந்த புள்ளியோட கல்லையை போட்டுட்டு இருக்கேன் இந்த நிலைமையில காதல் கேக்குதோ நீ தான் அவனுக்கு ஓவர இடம் கொடுக்குற அவனுக்கு ஏதாவது ஆச்சு உனக்கு தாண்டி சங்கு எந்த ஏரியாடா கல்லா குளம் வண்டி எடுங்கடா உட்காருங்கடா நீங்க போங்க கோனார் கடையில கரிதோசை சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு ஐயோ இந்த அப்ராணி மதனை வெட்டி கொண்டு போயிட்டாங்களே இவன் குடும்பத்துக்கு என்ன பார்த்து சொல்ல போறான்னு தெரியலையே மீனாட்சியே உன் கருணையால நாங்க தொட்ட காரியம் எல்லாம் நல்லா துளங்கி இருக்கு இந்த காரியம் நல்லபடியா முடிய நீதாமா அருள் புரியணும் நீங்களா ஆரியா எங்க இருந்து வந்திருக்குங்க என்னமா கொண்டாருக்குமே தெரியுதே அத்தா நாங்க விஜயன் கோலந்து வர்றோம் பீரோ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை கொடுக்கலான்னு பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு இல்லை பள்ளிக்கூடம் போயிருக்குதுங்க சார்ஜ் என்கிட்டே இருக்கு நான் திறந்து விடுறேன் வாங்கப்பா சூதானம் வாங்க
கொட்டை வெள்ளரி பெதை. ஹலோ, என்னையா அடிச்சிட்டியா? ஹைட்டான பீரோவை பிடிக்க மாட்டீங்களா? முதுகெல்லாம் வலிக்குதுயா? அவசரத்துக்கு பீரோ சின்னா அலறாங்க. பணம் அரசு வெட்டி தான் பீரோ சின்ன போல இருக்க. அடிச்சுட்டு கூப்பிடுறேன், போன வை. நீ இருக்க பயம் ஏன்? எப்பா ஏழுமலையானே, எந்த ரிஸ்க்கும் இல்லாம நீ தான் காப்பாத்தணும். ரொம்ப ட்ரிக்ஸாமா, சாவிய புத்திசாலித்தனமா ஒழிச்சு வச்சதா நினப்பு. கொல்லடா, கேளியா என்னாச்சுங்கள சொல்லியா? ஏ மாப்ள, சம வெயிட்டியா? கந்து வெட்டிக்காரன் நினைக்கிறேன். கட்டு கட்டா வச்சிருக்கேன், எல்லாம் 1000 ரூபா தாளு. நான் அடிச்சிட்டேன், சீக்கிரம் வாங்கயா. இந்த வரும் மாப்ள, அடிச்சிட்டோம் கிளம்பு. அத்தா வீடு மாறி போச்சு. அத்தா பீரோவை சுண்ணாம்பகார திருவிழி இறக்கணுமா? நாங்க அதை கவனிக்காம இங்க சுப்புராஜ் திருவிழி இறக்கிட்டோம். என்னையா உங்களோட பேர் ரோதனையா போச்சு? அத்தா பாது செஞ்சு விடுத்தா. சரி வாங்க, மதுரையில் இதுபோன்ற நூதன திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன. இந்த திருட்டு கும்பலை விரைவில் பிடித்து விடுவதாக போலீசார் உறுதியளித்துள்ளனர். இதுபோன்ற செயல்கள் தொடர்வதால் மதுரை மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். கலைஞர் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் உதயராணி. ஐயா, பவுடர் தலையும் பாக்குறீங்களே, திருடன் க்ளோஸ் போட்டு திருடி இருந்தா கைரேக எப்படி சிக்கும்? நீயே திருடன் சொல்லி கொடுத்துருவ போலக்க. அப்படி இல்லையா, திருடனை வெட்டலா கொச்சு அழைச்சிருக்காங்க. கதை உடைக்காம, கூரையை பிரிக்காம, பீரோ சேவை எடுத்து பீரோ திறந்து அப்படி ஆயிருக்காங்க. யார் காரணம்? இவங்க தான் வீட்டுக்காரம்மா. யாரு இவங்க? தாயா. நீ என்ன பண்ணுத? பால்வாடியில டீச்சரா இருக்கேன் சார். வீட்டுல வேற யாரா இருக்காளா? பசங்க ஸ்கூல்ல இருந்து வருவாங்களேன்னு பக்கத்துல இந்த பாட்டி கிட்ட தான் சார் சாவி கொடுத்துட்டு போவோம். பாட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டுவா, விசாரிக்கணும். மதுரையில் பீரோ புள்ளிங் திருடர்களின் கைவரிசை போலீஸ் தேடுதல் தீவிரம். இனிமே ஷோரூம்ல ஆர்டர் பண்ண பீரோ வந்தா கூட வீட்டுக்காரங்க அரண்டுறாங்க போல. ஆமா ஆமா, திருட்டு பசங்க அதிகமாயிட்டாங்க மாப்ள. யூ பி கேர்ஃபுல், இனி ஒரு பய கூட பீரோ ஆர்டர் பண்ண மாட்டாங்க. மூடிட்டு சிம்மராசிக்கு என்னன்னு படுறா? ஆரம்பிச்சிட்டாயா? சிம்மராசி நேயர்களே, உங்களின் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது, நன்மைகள் நடக்கும், நண்பர்களால் நல்ல செய்தி தேடி வரும். நல்ல செய்தி இல்லடா, நாய் செய்திரா. என்ன நாய் செய்தியா பாரு. Thank you.
அது வந்துங்கயா அது ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு அபாஷனுக்கு வந்தது இவரோட சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா